படியிட்டு இந்த கால வேளையிலே முழங்கால் படியிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டிடத்திலே அறிக்கையிடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர், கடந்து வந்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்விக்கும்படியாகவே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பா கர்த்தாவே, ஆண்டவரே, அப்பா, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, அப்பா, எங்களோட ஆண்டவர் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே எங்கள் மேல் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரையா, எங்கள் பரலோகத்து தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அப்பா கடந்து வரும்படியாகவே அப்பா தேவன் எங்களுக்கு உதவி செய்யப்பா. தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, எங்களோட ஆண்டவர் கர்த்தாவே, அப்பா தேவன் ஆண்டவர் எங்களை மத்தியிலே கர்த்தாவே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தா இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் நிரப்ப முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தகப்பனே, சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். மகிமையானவரே, மகிமையான தேவனே, இரக்கத்தின் தேவனே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, பரிசுத்த ஆவியானவரே, மத்தியிலே கர்த்தாவே, அப்பா, உம்முடைய அசைவாடுதல் எங்கள் தலை கர்த்தாவே, அப்பா, என் தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம்பா. சோதனையா ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்பா, இயேசுவே, ஆம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் சோதரிக்கிறவும் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, எங்கள் கர்த்தாவே தேவன் கடந்து வந்து ஆண்டவர் எங்களோட அப்பா தேவன் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, தூயவரே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. சோத்ரையா ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். அப்பா சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கர்த்தாவே தேவன் எங்களோட பேசும்படியே கர்த்தாவே, அப்பா இயேசுராஜா, ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் சோத்தரிக்கவும் ஆண்டவரே தடை பண்ணுகிற எல்லாம் இயற்கை சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கணும் ஐயா. ஹல்லேலூயாம் சோத்தரையாம். தடைகளை மாற்றி கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கர்த்தாவே, அப்பா தேவன் ஆண்டவரே, அசைவாடுதல் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோட பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருந்து எங்கள் பரலோகத்து தேவன் கடந்து வந்த ஆண்டவரே, அப்பா எங்களோட பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராதிக்கவும் துதிக்கவும் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் கிரியை செஞ்சப்பா, அப்பா அசைபாடுதல் நாங்கள் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தாவே கூட்டி சேருங்கப்பா இயேசுராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே, பரலோகத்து தேவன் கடந்து வந்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். இயேசுவே, உமக்கு நன்றியப்பா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. பரிசுத்த ஆவியானவர் அசைபாடுதல் ஆண்டவரே, அப்பா நாங்கள் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ராஜாவே ராஜாவே ராஜாவே, சோதரையா இயேசுராஜா, உடைய கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே, அப்பா எங்களோட தேவன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ராஜாவே ராஜாவே ராஜாவே, சர்வ வல்லவரே, எனக்காக பலியானவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, அப்பாம் சோதனையாம், ரத்தம் சிந்து இல்லாதபடி பாவமன்னிப்பு உண்டாகாதாண்டவரே எங்கள் மத்தியில் கர்த்தாவே தேவன் உதய் சிங்கப்பா, உதய் சிங் ஆண்டவரே. ஹல்லேலூயாம். தேவன் எங்கள் பரலோகத்து தேவன் கடந்து வந்த ஆண்டவரே, அப்பா எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். ஆண்டவரே சோதனையாம், ஏற்ற வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசுங்கப்பா. எங்களுக்கு இறைத்தை ஏற்றுபடி ஆண்டவர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா தகப்படே. ஹல்லேலூயா. ஏற்ற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே, எங்களுக்காக தேவன் ஆண்டவரே பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயாம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மகிமையான தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்க ஆண்டவரே. கடந்து வந்து எங்களோட பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா.
ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். எங்கள் பரலோகத்து தேவன் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களோட பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே சுராஜா சோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயாம் ஹல்லேலூயாம். மகிமையான தேவன், இரக்கத்தின் தேவன், உன்னதமானவர், உயர்ந்தவர், பரிசுத்த ஆவியானவர், அசைபாடுதல் நாங்கள் காணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சோத்திரங்க தாவே, நம்முடைய பாதவழி நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசு நாமத்தில் தாவே ஆமேன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 40, பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 40. என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையிலே உன்னதனார் செய்த, என்னால் வரையிலே உன்னதனார் செய்த, என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ பழன நோயை அகற்றி குணமாக்கி, பழன நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதையவை எண்ணி, என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த மோனை மோடி சூட்டினது மன்றி, நித்த மோனை மோடி சூட்டினது மன்றி, செத்திடாதபடி ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ, என்னாலுமே துதிப்பாய். நன்மையாலுண்வாயை
நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையாலுண்வாயை உன்வயது கழு கைபோல் பலம் கொண்டு உன்வயது கழு கைபோல் பலம் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய் தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடீரங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேலையும் அவரோடு தங்கினார் எந்த வேலையும் அவரோடு தங்கினார் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே தூதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே தூதிப்பாய் பாடல் புத்தகத்தில் 283 பாடல் பாடல் எண் 283 இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும் பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும் நீதிமானாக்கி நீரே உந்த நின்றத்த தலே இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் இயேசுவே கண்ணீரின் பாதையிலே நடந்த வேளைகளில் கண்ணீரின் பாதையிலே நடந்த வேளைகளில் அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தவரே அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தவரே இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர் நிந்தை அவமானங்கள் மா
அவமானங்கள் சூழ்ந்த நேரங்களில் எந்தனின் கரம் பீடித்து பசமாய் தேற்றி நீரே, எந்தனின் கரம் பீடித்து பசமாய் தேற்றி நீரே. இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர், இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும் புது வருட ஆராதனை பாடல் தாளிலே 7வது பாடல் எந்த பொக்கிஷம் நீர்தான் ஐயா. நமக்கு பொக்கிஷம் யார் தாங்க? ஏசப்பா தான் பொக்கிஷம், ஏசப்பா தான். எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா, எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. இயேசுவே என் இதயத்தில் வாழ்பவரே, என் இதயத்தை ஆள்பவரே. எந்த பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்த புகலிடம் நீர்தான் ஐயா. மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்து கொள்வீர். மேகத்தில் வருவீர், வேகமாய் வருவீர், என்னையும் சேர்த்து கொள்வீர். என் கண்ணீர் துடைப்பீர், உம்மோடு இணைப்பீர். மாறநாதா மாறநாதா, என் கண்ணீர் துடைப்பீர், உம்மோடு இணைப்பீர். மாறநாதா மாறநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. முழுங்கன்று பாடுவோம்.
உம்முகம் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பேன். உம்முகம் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும், வருகைக்காய் காத்திருப்பேன். சுந்தர ரூபனே என் மனவாளனே, மாறநாதா மாறநாதா. சுந்தர ரூபனே என் மனவாளனே, மாறநாதா மாறநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு கர்த்தர் ஒரு நாளிலே வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோமா? அதே வருகை குறித்த சிந்தை இருக்கிறதா? சிந்தை இருந்தால் சந்திக்கலாம். வருகை குறித்த சிந்தை இல்லாமல் கர்த்தரை சந்திக்கவே முடியாது. ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு இயேசு நீர் வரப்போகிறீர். ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு இயேசு நீர் வரப்போகிறீர். பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாக்கிடும், மாறநாதா மாறநாதா. பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாக்கிடும், மாறநாதா மாறநாதா. எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. இயேசுவே இந்நிதயத்தில் வாழ்பவரே, இந்நிதயத்தை ஆள்பவரே. இயேசுவே இந்நிதயத்தில் வாழ்பவரே, இந்நிதயத்தை ஆள்பவரே. எந்தன் பொக்கிஷம் நீர்தான் ஐயா, எந்தன் புகலிடம் நீர்தான் ஐயா. கண்களை மூடினவர்களாக கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லாரை போல இந்த பூமியிலே சொத்து சுகங்கள் இல்லையே, அவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பலவிதமான சொத்து சுகங்கள் இருக்கிறது. எனக்கு அப்படி இல்லையே என்று ஒரு நாளும் அதை பற்றி ஒரு தேவ பிள்ளை கவலைப்படவே கூடாது. காரணம், ஒரு நாளிலே அது இந்த பூமிக்கு இரையாக போகிறது, நெருப்புக்கு இரையாக போகிறது, மண்ணோடு மண்ணாக போக போகிறது, நெருப்பு சுட்டெரிக்க போகிறது, அக்னி அதை ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறது. அந்த சொத்து சுகங்கள் ஒரு நாளும் பரலோகத்திற்கு வரப்போவதில்லை. பரலோகத்திலே எனக்கென்று கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கென்று கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது போதும் எனக்கு என்ற மனநிறைவு இருக்க வேண்டும். சொந்த இடம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை அதிலே மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. இந்த பூமியிலே எனக்கு சொந்த இடம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். நீர் கொடுத்தீரே கர்த்தாவே, இந்த பூமியில் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாகிய இவைகளை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். இது எனக்கு முக்கியமல்ல, இந்த பூமியை விட்டு நான் பிரியும் போது
எனக்கென்று ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை நீர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே, அதை நான் அடைய வேண்டும். இந்த பூமியில் உள்ள சொத்து சுகங்கள், வீடு மனை இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு நீர் எனக்கென்று வைத்திருக்கிற, பரலோகத்திலே வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தை நான் இழந்து விடக்கூடாது, அந்த சிந்தை உண்டா தேவப்பிள்ளையே? பரலோக சிந்தை உனக்கு உண்டா? பரலோக சிந்தை உனக்கு இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களே உன் கவனம் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் சரியாக பங்கெடுப்பாய், சபை நிகழ்ச்சிகளை சரியாக பங்கெடுப்பாய், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து வாழ்வாய், ஒரு சிறு குறைவு ஏற்பட்டாலும் வேதனைப்படுவாய், ஐயோ நான் தவறிவிட்டேனே, இப்படி செய்து விட்டேனே, இப்படி நடந்து விட்டேனே, கவனமில்லாமல் போய்விட்டேனே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே புலம்புவாய். இதில் எது ஒன்றுமே இல்லை என்றால் நீ கொஞ்சம் கூட இன்னும் பரலோக சிந்தைக்குரிய வாழ்க்கைக்குள் வரவில்லை என்று அர்த்தம். கர்த்தாவே, பரலோக சிந்தை இல்லாமல் பூமியில் வாழ்வது அது வீணான வாழ்க்கை. எனக்குள் பரலோக சிந்தை கொடுங்கப்பா. பரலோக சிந்தை உள்ள வாழ்க்கை எப்போதும் வாழ்ந்துட, கவனமாய் வாழ்ந்துட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வாயை திறந்து கேட்பாயா? எதை பற்றியும் கவலையப்பட மாட்டா. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எதை குறித்தும் அந்த சிந்தையே வராது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வராது. வாயை திறந்து ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, ஒரு விசை நான் என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் நஷ்டம் வந்தால் என்ன, லாபம் வந்தால் என்ன, பிரச்சனை வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, நிந்தை வந்தால் என்ன, புகழ்ச்சி வந்தால் என்ன, நெருக்கங்கள் வந்தால் என்ன, ஆசீர்வாதங்கள் வந்தால் என்ன, லாபம் வந்தால் என்ன, நஷ்டம் வந்தால் என்ன, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என் தேவாதி தேவனாகிய நீர் உயிரோடு இருக்கிறீர். உயிருள்ள வரை என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தேவன் நீர். எது ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, எது ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியாது, எது ஒன்றும் என்னை ஒடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. காரணம், என் மீட்பர், என் இரட்சகர், எனக்காக ஜீவனை கொடுத்து பலியான என் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு உண்டா தேவப்பிள்ளையே? அந்த சிந்தை உனக்கு உண்டா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறது உண்மை, உனக்குள் அந்த சிந்தை இருக்கிறதா? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அந்த தெளிவு உனக்கு இருக்கிறதா? அப்பா, அப்படியே நான் கவனமாய் வாழ்ந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்பாயா?
என்னதானால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதானால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்கினானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பினாலும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார்.
தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்கிறவர்களுக்கு எல்லா நிலைமையிலும் கத்தரை பிடித்து கொண்டு கத்தரை பின்பற்றுவர்களுக்கு கத்தாதி கத்தர் எப்போதும் முன் சென்று கொண்டே இருப்பார். அப்படி இப்படியுமா இருந்தா ஆண்டவர் கூட இருக்கவே மாட்டார். அரைகுறையாக ஆண்டவரை தேடினால் பின்பற்றினால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய் தேவப்பிள்ளையே? உன்னுடைய எல்லா நிலைமையிலும் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறாயா? நெருக்கப்பட்ட நேரங்களிலே ஒன்றுமில்லாதபடி வறுமை வாட்டி வதைக்கின்ற நேரங்களில் கத்தரை உறுதியாக பிடித்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்து கொண்டு அவரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி இருந்தால் கத்தாதி கத்தர் முன் செல்வார். முன் சென்று கோணலான வழிகளை நேராக்கி வழிவாசல்களை திறந்து கொடுத்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை எல்லாம் தேடி வரும்படி செய்வார். தேடி அலைய வேண்டாம், தேடி வரும்படி அவர் செய்வார். தடைகளை தகர்த்தெறிவார். சத்ருவின் போராட்டங்களை தன்னுடைய அக்கினினாலே சுட்டெரிப்பார். மனிதர்களுடைய வஞ்சகங்களை சூழ்ச்சிகளை தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உடைத்தெறிவார். தடைகள் மாறும், தீங்குகள் விலகும், போராட்டங்கள் அகலும். நீ பாக்கியவான், பாக்கியவதி என்று அழைக்கப்படுவாய். நீ கத்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கத்தராலே மகிழ்விக்கப்படுவாய். கத்தர் உன் கூட இருந்தால், உன்னுடைய எல்லா நிலைமையிலும் நீ கத்தரை பிடித்து கொண்டிருந்தால், கத்தரை முக்கியப்படுத்தினால், ஆராதனை சபை நிகழ்ச்சிகளை கத்தர்க்கெடுத்த காரியங்களை முக்கியப்படுத்தினால் உனக்கு இதெல்லாம் செய்வார். நீ தான் திரும்பியே பார்க்கறது கிடையாது, உனக்கு அந்த வாசனையே கிடையாது. ஆண்டவருக்கு எப்படி உன்னை பற்றி யோசனை வரும்? உனக்கு ஆவிக்குரிய வாசனை கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் உனக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற கர்த்தருடைய யோசனை எப்படி உன்னை தேடி வரும்? உன்னை பற்றிய யோசனை எப்படி கர்த்தருக்கு வரும்? இன்றைக்கு ஒப்புக்கொடு. என்னதான் ஆனால் என்ன, பாட்டு மட்டும் பாட்டை சரியா போச்சா? என்னதான் ஆனால் என்ன, என் கர்த்தரை நான் சரியா தேடுவேன். ஆராதனை சபை நிகழ்ச்சிகள் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களிலே நூற்றுக்கு நூறு சரியாக இருந்து நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். உன்னை அர்ப்பணித்து பார். கர்த்தர் உனக்கு நூற்றுக்கு நூறு சரியாக எல்லாம் உனக்கு என்ன தேவையோ எல்லாம் உன்னை தேடி வரும்படி செய்வார். நீ வீட்டை விட்டு அசையாம மகாராணி மகாராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் மோசமான நிலைமையை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத ஆண்டவற்ற, எதையுமே காரணமாக சொல்லாத, அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நீ வாழ்வாயானால் கர்த்தர் உனக்கென்று செய்ய வேண்டிய நன்மைகளை நீ இழந்து போவாய். இன்றைக்கு உன்னை அர்ப்பணி. சாக்கு போக்கு தான் உன் முழு வாழ்க்கையாக இருக்கிறது. காரணங்களை அதையும் இதையும் ஏதாவது ஒன்றை தேடி வைத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு அதை காரணமாக்கிக் கொள்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார், இன்றைக்காகில உன்னை ஒப்பு கொடு. ஒரு நாள் சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே, எதையுமே காரணமாக முன் வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? எழுந்து நின்று ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் தவறி கூட ஒரு சின்ன காரியத்தில் கூட நான் சாக்கு போக்குகளை சொல்ல மாட்டேன், கவனமாக இருப்பேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்பா, மனிதர் எடுத்துட்டு சொல்லுவது அது ஏதோ ஈஸியாக சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ஆனால் உங்ககிட்ட நான் தப்பிக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆயத்தமா?
அருமை தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நீங்க தேடிக்கிட்டு இருந்த நன்மையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். இன்னைக்கு ஆராதனை முடிந்து நீ நூற்றுக்கு நூறு சரியாக கடந்த காலங்களில் தவறினவைகளை, கடந்த காலங்களிலே சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவைகளெல்லாம் உணர்ந்து, கொஞ்சம் உணர்ந்து மனம் கசந்து கண் கலங்கி உள்ளம் உடைந்து கத்திரத்தில் அறிக்கையிட்டு பாருங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருந்த நன்மைகள், நீங்கள் எவைகளை முக்கியப்படுத்தி தேடிக்கொண்டு கத்தருடைய காரியங்களை ஒதுக்கி வைத்தீர்களோ அதையெல்லாம் அறிக்கையிட்டு கத்திரத்தில் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்கள். ஆராதனை முடிந்து நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பே நீங்கள் தேடின காரியம் வீடு தேடி வந்துவிடும். அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கத்திரதை செய்ய முடியும். சும்மா விரும்பினவர்களுக்கு செய்ய முடியாது. அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கத்திர அப்படி செய்வார். அர்ப்பணிக்க ஆயத்தமா? விட்டு கொடுக்க ஆயத்தமா? அல்லேலூயா. ஓ ரபக்கபரதி சமரக்கபாரி பிலிபி துமேரி பிலி அந்துரபலரி பாக்கபரபரபா ரிஷல பரிபல கமௌரி அங்கரதில பரபாம் ரிதிலி கமௌஷரதில பரபரபாம் அம்மேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா, இதோ என்னை நான் முழு கவனமாக வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கவனமாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அம்மேன். அல்லேலூயா அல்லேலூயா. ரிஷபரி பரபா ரிக்கமௌரி அங்கரதில பரபரி பல பரபா. அம்மேன் 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 அம்மேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தரையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சய செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. சகல விதத்தில் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் கர்த்தாதி கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். காற்றையும் பார்க்கல மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க.
என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அறிகுறியே இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அடையாளமே இல்லாமல் அற்புதங்களை செய்கிற தெய்வம் அவர். வாய்ப்பே இல்லாமல் வழிவாசல்களை திறந்து கொடுக்கிற தேவன் அவர். நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அத்தி மரம் துளிர்கல திராட்சை செடி கனிதரல. அத்தி மரம் துளிர்கல திராட்சை செடி கனிதரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. 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 எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. தடையின்றி செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. தடையின்றி செய்து முடிப்பீங்க. ரிஷபாரி பரக்க பரபரபா ரிவால மௌரி அதுரபரி பக்க பரபரபா ரி மௌரி அந்துரக்க பரதில பருபி ரிக்க மௌரி அக்க பபாரி பபாரி பபா ரிதிலி அந்துர மௌல பரி அந்துரக்க பலதில பரபா ரி பபரி அக்கூ பரபக்கரதீஷா தூமை சேக்கர போதுல பரதல மௌ ரி பபரி பிலி அந்துரக்க மௌலங்கரதில பரபா ரிஷர பர ரிபல பரபா. வாயை திறந்து வாயை திறந்து கத்தரை துதிப்போம், கத்தரை ஸ்தோத்தரிப்போம். அம்மேன் அல்லேலூயாம் ரிக்க பபாரி பபாரி பபாபா ரிந்தர பரதில ரிபல பரதில பரபா ரிபாரி பாக்க பரபரபா ரி மௌரியாதுல பரிபல பரபா. குறைவில்லாமல் இதுவரைக்கு நடத்தி வந்த தேவன் எவ்வளவு நல்லவர். வாயை திறந்து கத்தரை துதிப்போம். அபிஷேகம் பெற்ற கத்துரை பிள்ளைகள், ஆவியின் நிறைவை உணர்கிறவர்கள், ஆவியனுடைய அசைவாடுதலை உணர்கிறவர்கள், அந்நிய பாஷலை கத்திர விடுதலையோடு கூட ஆராதிப்போம். திம்மாரி மாரி பரக்க பபா ரிதிலிக்க மௌக்க பபரி பரபரபா ரிதிலிக்க மௌல பரபரி பல பரபாம் தி மௌர பல தில பரபா. என்னையானந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னையானந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. எந்த நாற்றல் ஆனவரே. வறண்டு போன நிலைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. உலர்ந்து போன நிலைமை மாற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி, உலர்ந்து போன அனுபவங்கள் மாற வேண்டும் என்ற வாஞ்சையுள்ள, வைராக்கியம் உள்ள, பாரம் உள்ள, கரிசனையுள்ள, வேதனையுள்ள தேவப்பிள்ளை கர்த்தரை நோக்கி பார்த்தால், இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வறட்சியையும் உலர்ந்து போன நிலைமையும் கர்த்தர் மாற்றி உன்னை தம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி
கர்த்தர் பலப்படுத்துவார். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும், ஆவியானவரே. வறண்டு போன நிலைமை மாறட்டும் ஐயா. என் வறட்சி மாறட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய உலர்ந்து போன நிலைமை மாறட்டும். இந்த நாளிலே ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியா, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உணர்ந்து, வறட்சியை உணர்ந்து, வறண்டு போன நிலையை உணர்ந்து, உலர்ந்து போன நிலைமையை உணர்ந்து கர்த்தர் நோக்கி ஏக்கத்தோடு பார்ப்பாய் என்று சொன்னால், நீ ஜாலியாக இருந்தா ரொம்ப ஜோலி கொடுக்கும். நீ ஜாலியாக இருக்க ஆசைப்படாத, அது உனக்கு ரொம்ப ஜோலி கொடுக்கும். நீ கர்த்தரை கரிசனையோடு கண்ணீரோடு வேதனையோடு கர்த்தரை நோக்கி பார். உன் வறண்டு போன நிலைமை மாற வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உன்னை அபிஷேகத்தால் வல்லமையால் நிரப்பி உன்னை உயிர் பெற செய்வார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை உற்சாகப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். உளர்ந்த எழும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உளர்ந்த எழும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே. எந்த நாற்றல் ஆனவரே, எந்த நாற்றல் ஆனவரே. எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனீர் தாமே ஆராதனையின் மீதமான ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆசீர்வதித்து தரும்படி நோக்கி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம்
13 24 வரை வாசிப்போம். என் ஆத்மாவை விரோகிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் வெச்சையாலும் மூடப்படுவார்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பிரகாசத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சந்ததியையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும் போதே உன் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பிரித்து மகிழும். நாம் யாரும் சேர்ந்து எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாளோறும் என்ன உமது நீதியை கொண்டாடும். இந்த 71 அதிகாரத்தில் வசனங்கள் 13-24 வரையிலும் இன்றைய வாசிப்பு பகுதியாகவும் விளக்க பகுதியாகவும் அமைந்திருக்கிறது. இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய முதிர் வயதில், அதாவது வயதான காலத்தில் பாடியிருக்கக்கூடும். அதுதான் முதிர் வயதில் அவர் பாடியிருக்கக்கூடியதாக கூறப்பட்டிருக்கிறது. இதில் 14-17 வசனங்கள் வரையில் தாவீது சொல்லுகிறதாவது, அதாவது நானோ மற்றவர்கள் எல்லாவற்றிலும், மற்றவர்கள் எவ்வாறு இருந்தாலும், நானோ மற்றவர்கள் எவ்வாறு இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எப்படி கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்டிருப்பேன். மேன்மேலும் அவரையே துதிப்பேன். நாள்தோறும் கர்த்தருடைய நீதியையும் இரட்சிப்பை குறித்தும் பேசுவேன். ஆண்டவரின் வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். கர்த்தருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். என்னை பற்றி அல்லாமல், மற்றவர்களை பற்றி அல்லாமல், நான் கர்த்தருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சிறுவயதில் கர்த்தர் எனக்கு போதித்து வந்த போதனைகளை கேட்டதால் அவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு அறிவித்தேன். இனிமேலும் நான் அறிவிப்பேன் என்று தாவீது தீர்மானங்களை மேற்கொண்டு அவற்றில் உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தான். தாவீது மட்டும் பற்றி கொண்டு இருந்ததுனால தான் அவருக்கு வந்து கர்த்தருடைய கிருபை அவரை சார்ந்து இருந்தது. அதனால நாமும் என்ன செய்யணும்னா, தாவீதை போலவே இவ்வாறு கர்த்தருடைய நீதியையும் இரட்சிப்பையும் அவரை நாம் துதிக்கிறதுலையும் எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் நாள்தோறும் நாம் ஒவ்வொரு தீர்மானங்களையும் தாவீதை போல நாம் பின்பற்றி இருந்தால் நாமும் அவரை போல ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். இதற்கு இணையாக உபாகமமும் 4 வசனத்தையும், சாரி, 4 அதிகாரத்தில் 5 வசனத்தை அதனுடைய பிற்பகுதி, உபாகமம் 4:4 வசனம் அதனுடைய பிற்பகுதி மட்டும். கர்த்தர் எனக்கு இவ்வாறு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து பேசினான். அதே போல உபாகமம் 6:7 வசனம், இதில் அவைகளை
அப்படின்னு சொல்லும்போது இது எவைகளை கர்த்தருடைய பிரதான கட்டளைகளை. நாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் நாம் மட்டும் ஆண்டவரை பற்றி ருசித்து பார்த்தால் மட்டும் போதாது, இந்த ஆண்டவருடைய கட்டளைகளை ஆண்டவருடைய கற்பனைகளை கைகொள்ளும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நான் போதிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பெற்ற அந்த ருசியை நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து சங்கீதம் 71:18 இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாரிராக. இந்த இடத்துல தன்னுடைய முதிர் வயதில், அதாவது அந்த 9 சென்ற வாரத்தில் கூட, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இரும் அப்படின்னு சொல்லி தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான். அப்போ முதிர் வயது ஆகும்போது நம்மளுடைய மாம்ச பிரகாரம் நம்மளுடைய உடம்புல வந்து பலவீனம் ஏற்படும். அந்த நேரத்தில் கூட என்னை கைவிடாமல் இருங்கன்னு சொல்லி கேட்குறான். அடுத்து இங்கே 18 இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுதும் தேவனே, இந்த இடத்துல இந்த சந்ததி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜெனரேஷனை குறிக்குது, நாம் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனை குறிக்குது. அடுத்தது வரப்போகிற யாவருக்கும், நம்முடைய பிந்தின தலைமுறைகள், நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜனங்களை குறித்து தாவீது என்ன சொல்கிறான்னா, உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும், அதாவது உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பராக்கிரமத்தை குறித்து அறிவிக்கும் அளவுக்கும் நான் எந்த நேரத்துலையும், இப்போ இந்த இதோட முடிஞ்சிடக்கூடாது, வரக்கூடிய காலங்கள்லையும் நான் அறிவிக்கிற அளவுக்கும் நான் வயசானா கூட என்னை நீர் கைவிடாம இருங்கன்னு சொல்லி கர்த்தற்ற கிருபை கேட்கிறான். அது போல நாமளும் எத்தனை பேர் அந்த மாதிரி செய்கிறோம், செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாட்களையும் இந்த டைம்ல எந்த நேரத்துல எப்பொழுதும் நாள்தோறும் அப்படின்னு சொல்லும் போது நாம ஒவ்வொருவரும் நமக்கு கிடைக்கிற நேரங்களை நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அவருடைய பராக்கிரமத்தை குறித்து நம்ம இந்த ஜெனரேஷனில் சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, பின்னாடி அவங்களும் தான் பெற்ற இன்பத்தை பின்னாடி வரக்கூடிய சந்ததியாருக்கு சொல்லுகிறவர்களாக அவர்களும் மாறுவார்கள். அப்போது நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் தங்கும். இதற்கு இணையாக ஓசியா 6:1 சொல்லியிருக்கிறாங்க, 6:1. சாரி 46:4 ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இப்படி நாம் வந்து இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தலைமுறைக்கும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் நாம் வந்து ஆண்டவருடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் பற்றி நாம் கூறும்போது நம்மளுடைய வயதான காலத்தில் கூட, நம்ம பலவீனப்பட்டு போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மளை தாங்குவாராம். அப்படியே தான் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். நான் இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் கூறுகிறார். அடுத்து சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர்.
இங்கு உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த வசனம் உள்ளது. உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக உள்ளது. பாதாளம் என்பது பூமியின் கீழ், அதாவது பூமியின் அடியில் உள்ளது என்பதற்கான வசனம் ஆதாரமாக உள்ளது. இதற்கு இணையாகத்தான் ஓசியா 6:1-2 ஓசியா 6:1-2 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இந்த இடத்துல பீறினார்னா நாம் வந்து அவருக்கு விரோதமாக நம்ம நடக்கும்போது அவர் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பும்போது அவர் நம்முடைய வேதனைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். 2 பின்பு அவர் உயிர்ப்பிப்பார், 3 நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இங்கு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 71:23 நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எப்படி பாட வேண்டும் என்பதை இங்கு தாவீது மிக அழகாக கூறியுள்ளான். அதாவது உதடுகளினால் நாம் பாடல்களை பாடும்போது அதன் ராகத்தோடு மட்டும் பாடக்கூடாது, கருத்துக்களை உணர்ந்து அங்கு ஆவியோடும் கருத்தோடும் பாடும்போது நமக்கு அங்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கின்றது. இதற்கு இணையாக 1 Corinthians 14:15 இப்படி இருக்க என்ன செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் இப்படின்னு அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், பாடும்போது ஆண்டவரை நம்ம ஆராதனை நேரத்தில் பாடல்களோடு பாடும்போது ராகத்தோடு மட்டும் பாடினால் மட்டும் போதாது, அவன் நம்ம உள்ளார்ந்த இருதயத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உதடுகளினால் பாடும்போது ஆவியோடும் கருத்தோடும் நாம் பாடினா அந்த இடத்துல நமக்கு கர்த்தருடைய கிருபைக்கு நமக்கு கிடைக்கிறது. ஸ்தோத்ரம். இரண்டாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம், மோசே. இது கர்த்தர் என்கிட்ட தெளிவாக இதை தாண்டா நீ பேசணும்னு சொல்லி சொல்லிட்டாரு, அதுதான் நான் பேச போகிறோம். இது கர்த்தர் தான் பேச சொன்னான்றதுக்கு அடையாளங்கள்லாம் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடையாளத்தை சொல்கிறேனே, நீ சங்கீதம் எடுக்கும்போது சங்கீதத்தில் மோசே ஏன் வர்றாரு கேட்டிங்களா இல்லைங்களா? சங்கீதம் எடுத்தாங்க. சங்கீதம் யாருடைய சங்கீதம்? அது தாவீதுடைய சங்கீதம். தாவீது சங்கீதத்தில் மோசே ஏன் வர்றாரு? அதுக்கு இணையான வசனத்தை உபாகமத்தில் எடுத்து பேசும்போது அங்கே மோசேனுடைய பெயர் வருகிறது. இன்னைக்கு செய்தி மோசையை குறித்து தான் கேட்க போகிறோம். வேதம் கூறும் சிறப்புத்தன்மை உள்ள நபர்கள். இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம், அவர் தான் மோசே. என்னாகமம் 12 என்னாகமம் ஏற்கனவே டிராமாவில் போட்டிருக்கிறோம். ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, ஏதாகமோ, அப்படி தான் நிறைய பேர் பைபிளில் படிக்கிறோம். என்னாகமம் 12:7 முன்பகுதியை மட்டும் வாசிங்க. மோசேயே ஒரு மைக்கை கொடுங்க, கொடுங்க மோசே. படிக்கிறவங்களுக்கு ஒரு மைக்கு கொடுங்க, யார் படிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க. படிக்கிறவங்க யார் படித்தாங்களோ அவங்கள்ட்ட மைக். இப்போ யார் படித்தாங்க அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. மைக்கு வாங்கிட்டு படிங்க, அவங்கள்ட்ட மைக்கை கொடுங்க, படிக்கிறவங்கள்ட்ட கொடுங்க. ரைட், படிங்க. என் தாசனாகிய மோசையே அப்படிப்பட்டவன் அல்ல. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. படிங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். முன்பகுதி மட்டும், என் தாசனாகிய மோசேயோ, அவ்வளவுதான். இப்ப மோசே பெயருக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாசனாகிய, தாசன். தாசன் என்னங்க தெரியுமா இருக்கும்?
நம்ம ஏற்கனவே பலமுறை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். வச்சுருக்கோமா ஞாபகம்? தாசன் என்ன அர்த்தம்? தாசன் என்ற வார்த்தையை கத்தர் பைபிளில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு, மோசைக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. தாசன் என்ன அர்த்தம்? என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்களா? பைபிள்லேயே தேடுறீங்களோ அர்த்தம் எங்கே இருக்குன்னு? ஒருத்தருக்கும் தெரியாதா? பிரசங்கத்தை கேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆமாம், இப்போவே நான் சொல்ல போகிறேன், சொல்லிவிட்டு 15 நிமிஷம் திருப்பி கேட்பேன், நான் உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஐயோ மணி 12 போகுதே, பிரியாணி காலி ஆகிடுமே, கல்யாணத்துக்கு போகணுமே, இவர் வேற பாதியில் எந்திரிச்சு போகாதீங்க வேறு சொல்லிவிட்டாரு. நம்ம வரும்போது டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்டு வந்தோம், பிரியாணிக்கு மறக்காமல் வந்துருங்கன்னு சொன்னாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை எங்கே இருக்குது? கல்யாண மண்டபத்து பிரியாணி மேலேயே இருக்குது. அதை விட முக்கியமான பிரியாணி இது, ஆவிக்குரிய பிரியாணி. அதை சாப்பிட்டா வயிறு நிறையும், வியாதி வரும். பிறகு இதை சாப்பிட்டா, இந்த ஆவிக்குரிய பிரியாணியை சாப்பிட்டா ஆவிக்கு பலனாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகலாம். இப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக போகிறோமா, மண்டபத்தில் உள்ள ஸ்லோ பாய்சனை சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக போகிறோமா? உங்களுக்கு தான் தெரியும். கவனிங்க, என் தாசனாகிய மோசேக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்த சொல்லப்படும் ஒரு சிறப்பு தன்மை என்னென்னா தாசன். அதுக்கு என்ன, அதுக்கு சரி, அதனுடைய அர்த்தம் என்ன? இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள், தாசன் அந்த இடத்துல சர்வன்ட். சர்வன்ட் என்னங்க? வேலைக்காரன், வேலைக்காரன். அதாவது என் கத்தாதி கத்தர் வந்து என்னுடைய எஜமான், நான் அவருடைய வேலைக்காரன், கத்தர் எஜமான், மோசே யாரு? வேலைக்காரர். கத்துடைய பிள்ளைகள், நான் கத்துடைய வேலைக்காரன், வேலைக்காரி என்று சொல்லுதில் சந்தோஷப்படணும். மனிதர்களை கவனிச்சிருக்கீங்களா? எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படி சொல்லிடுவாங்க. எங்கே வேலை பாருங்க, இந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாங்க, இந்த கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்க. அதுவே வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிங்களா, என்ன சொல்லுவாங்க? எஸ்ஓரமில் வேலை பார்க்குறாங்க, எஸ்ஓரம் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலைங்க? கூட்டு இருந்தாங்க. அதாவது செய்கிற வேலை கூட்டுற வேலையாக இருந்தாலும் பார்க்குற இடம் என்ன? பெரிய இடம், சோரம் காலேஜில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வேலை பார்க்குறீங்க? ஒரு ஃபேமஸான டாக்டர் அப்படி நம்ம ஊரில் யாருமே இல்லைல்ல. ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த டாக்டர் பேரை சொல்லி அந்த டாக்டர்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டர் விட்ட வேலை பார்க்குறது ஒரு சந்தோஷம். அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த ஸ்கூலில், அந்த காலேஜில், அந்த கம்பெனியில், சென்னையிலலாம் வேலை பார்க்குறவங்க ஏதோ ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு அது. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப அது சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த இடத்துல வேலை பார்க்குறேன், இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லி அப்படி சொல்லிக்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கலாம், எங்கே படிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயரே தெரியாத, வெளியில் யாருக்கும் தெரியாத காலேஜில் படித்தா, மயிலாடுதுறை காலேஜில் படிக்கிறீங்க, கும்பகோணம் காலேஜில் படிக்கிறீங்க, தஞ்சாவூர் காலேஜில் படிக்கிறேங்க அப்படிம்பாங்க. அதுவே காலேஜு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன்னு வச்சிங்களா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறீங்க,
படிக்கிற இடம், படிக்கிற ஸ்கூலு, படிக்கிற காலேஜு, பெரிய ஸ்கூலாக இருந்ததுன்னா பெரிய காலேஜ் இருந்தால் அதை அது சொல்லிக்கிறது சந்தோஷம். ஆமாம், ஒரு காலத்தில் நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? சீ ஜிகேஆர் மூணு எடுத்து தான், அதுக்குள்ளே பேச மாட்டாங்க. எங்கே படிக்கிறீங்க? ஜிகேஆர். அதுக்கப்புறம் காணாமல் போச்சு. அப்புறம் ஆள் பிடிக்க வராங்க அவங்கெல்லாம். முதல்லலாம் இங்கேருந்து ஓடுவாங்க அட்மிஷனுக்கு, இப்போ அவங்க ஓடி வராங்க அட்மிஷனுக்கு தெரு தெருவா, எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்லன்னு சொல்லி. இல்லை அவன் தான் உதாரணத்துக்கு அந்த ஸ்கூலை சொல்கிறேன். நிறைய ஸ்கூல் அப்படி தான். மயிலாடுதுறையில் டார்கெட் அப்படிம்பாங்க, ராஜ் மெட்ரிகுலேஷன் அப்படிம்பாங்க, குறுஞானம் அப்படிம்பாங்க, எல்லாம் குறு குறு கரு கருன்னு போயிடுச்சு. இப்போ எங்கேயுமே எந்த ஸ்கூலையுமே சொல்லி யாரும் பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை. எல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறாங்க. எங்கே படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குத்தாலம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாடுதுறை. அப்படி போயிடுச்சு. இப்போ ஏன் அங்கே படித்தா தாங்க எம்பி நீட்டுக்கு எழுதுகிறப்ப 7.5 இடம் ஒதுக்கிட்டு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். அப்படி போயிடுச்சு. அவரவர்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து, பார்க்கிற வேலையை பொறுத்து, அந்த நபரை பொறுத்து, அந்த நிறுவனத்தை பொறுத்து சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். அது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த டாக்டர் பேரை சொல்லிவிட்டு, அந்த ஸ்கூல் பேரை சொல்லிவிட்டு, அந்த காலேஜ் பேரை சொல்லிவிட்டு எல்லாருக்கும் தெரியும் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதிலே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னா கத்துடைய வேலைக்காரன் சொல்றதுல எவ்வளவு சந்தோஷப்படணும், அதை தான் நான் சொல்ல வர்றேன். கத்துடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதிலே சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் என்ன கேட்டாக்க, நான் கத்துடைய வேலைக்காரன், கத்தர் அழைச்சார், அவருடைய வேலை செய்கிறேன், நான் கத்துடைய வேலைக்காரன். கத்தர் என்னை வேலைக்கு, அவருடைய வேலைக்கு அழைக்காம எனக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகளில் போய் வேலை பார்த்துக்கிட்டு, அங்கே இருந்துக்கிட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன் அங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லுவதை விட, நான் கர்த்தருடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. படித்து கொண்டு படித்து முடித்து யார் வேணாலும் எந்த பரீட்சை வேணாலும் எழுதி பாஸ் பண்ணி எந்த வேலைக்கும் போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய வேலைக்கு எந்த முயற்சியும் எடுத்து ஒருவரும் வந்துவிட முடியாது. அது கர்த்தர் அழைத்தால் மட்டும்தான் வர முடியும். தானாக யாரும் நினைச்ச முடியாது, வர முடியாது. ஒரு காரியத்தை நான் சொல்ல அதிகமாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் தானாகவே தேடிக்கொண்டான். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்து காசை வாங்கி அதை பயன்படுத்தாமல் அவன் ஓடி போய் நான்று கொண்டு செத்தான். இப்போ 12 பேர், அதில் ஒரு ஆள் காலி, இன்னொரு ஆள் தேர்ந்தெடுக்கணும். என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? ஒரு ஆள் குறையுது, இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ சீட்டு போட்டு 2 பேர் பேரை எழுதி சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. வந்துட்டான் ஒருத்தன், அவன் பேர் என்ன? மத்தியா. அந்த மத்தியா சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த இடத்துல மத்தியான்னு வர்றான். அதுக்கப்புறம் பைபிளில் எங்கேயுமே மத்தியில் அவன் வரவே இல்லை. அவன் சீசர்கள் மத்தியிலும் வரல, பைபிள் மத்தியிலும் வரல, வார்த்தையில் மத்தியில் வரல. அவன் மத்தி மீனாவோ போயிட்டானோ தெரில. அதுக்கப்புறம் மத்தியாவை பற்றி ஒன்று கூட கிடையாது. யாக்கோபு நிரும எழுதியிருக்காரு, பேதுரு எழுதியிருக்காரு, மத்தியை பற்றி வருகிறது, சீசர்களில் அங்கங்கே வருகிறது, மத்தியாவை பற்றி எங்குமே வரவே இல்லை. அவன் எம்டியாகவே இருந்துட்டு போயிட்டான். அவன் பெயர் எங்கேயுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆனானே தெரியல. ஏன் தெரியுங்களா? இது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. எது? அங்கே ஒரு ஊழியக்கார் தேவைப்படுகிறார். 12 அப்போஸ்தலர்ல ஒரு ஆள் குறைஞ்சிட்டார்னு சொல்லி மனிதர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். அவன் பெயர் வருகிறது. அதோடு அவன் காணப்பட்ட மனிதர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 12வது குறைவுப்பட்ட அந்த இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அந்த மனிதனுடைய பெயர் தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக வருகிறது. அந்த மனிதர் தான் பவுல்.
அது கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மனிதர்கள் தேர்ந்தெடுக்கும் போது, மனிதர்கள் அழைக்கும் போது, மனிதர்கள் முன்குறிக்கும் போது அங்கே ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுப்பாரேயானால், கர்த்தர் முன்குறிப்பாரேயானால், கர்த்தர் அழைப்பாரேயானால், அவர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய வேலைக்காரர். அதில் மோசையை பார்த்து கர்த்தருடைய வேலைக்காரங்க வாப்பா அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படி யாரும் கூப்பிடலை. நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பேர் என்ன தெரியுமா? எலியா புலியா, எலியேசர். நீங்கள் ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா அவனை குறித்து வரும், அந்த ஊழியக்காரன், ஊழியக்காரன், ஆபிரகாமின் ஊழியக்காரன், ஊழியக்காரனே வேலைக்காரன். அப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதில் அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆபிரகாம் யார்? ஆபிரகாம் யார்? என் எஜமான் சீமானாக இருக்கிறான்னு சொல்லுவார் எலியேசர். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், பெரிய பணக்காரர், அவருடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதில் சந்தோஷம். எனக்காக பூமிக்கு வந்து பாவியாகி என்னை மீட்டெடுத்து என்னை ரட்சிப்பதற்காக தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்த குற்றமில்லாத தேவாதி தேவனுடைய வேலைக்காரன் என்று சொல்லுவதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். இல்லை சொல்லுங்க. ஆமாம், அதில் சந்தோஷப்படணும். எங்கெங்க வேலை செய்கிறீங்க? சபையில் வந்து எத்தனை பேர் கூட்டுறோம், பெருக்கிறோம், பாய் போடுறோம், தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், பல வேலைலாம் செய்கிறோம். எங்கே வேலை செய்கிறீங்க? என் எஜமான் கத்தட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்க மயக்கம் வந்துடும். அவங்களுக்கு கத்தருக்காக செய்கிற வேலை வந்து நம்ம செய்கிற வேலை. சொல்லுங்கள், எங்கெங்க வேலை செய்கிறீங்க? ஏசப்பா கிட்ட வேலை செய்கிறாங்க. ஆ, அப்படியாவது ரெண்டு வாரத்தை சூசியம் சொல்லலாம்ல, சொல்லி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தாசன் இந்த வார்த்தையை கர்த்தர் மோசேக்கு கொடுத்துருக்கிறார். என்ன காரணம்? அதை தான் நம்ம செய்தியில் பார்க்க போகிறோம். அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? அடுத்த வார்த்தையில் அந்த வசனத்தில் அடுத்து கர்த்தரே சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கவனிக்கணும், என்னுடைய வீடுனா எது? கர்த்தருடைய ஆலயம். நம்ம ஆலயத்தில் என்ன இருக்குது பாருங்க, இதுதான் கர்த்தருடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் செப வீடு எண்ணப்படும் இயேசப்பா சொல்லியிருக்கார். இப்போ சபை தான் அவருடைய வீடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஆலயம், அதுதான் தேவனுடைய வீடு, கர்த்தருடைய வீடு. இப்போ கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே என்ன இருந்தது? இருந்த பொருட்கள் எல்லாம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஆன பொருட்கள். பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஆன பொருட்கள். இப்போலாம் அப்படி இருந்ததுனாக்கா பிடிச்சி வித்து தின்னுப்பிடுவாங்கலாம். ஆமாம், அப்படியே டூப்ளிகேட்டு செட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரிஜினல் சாம்படியே முழுங்கிடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களெல்லாம் எல்லாமே அவங்க கொண்டு வர பார்சல் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு அம்மா வந்திருக்காங்க, எல்லா பொருள்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சு, எதுவுமே எந்த பொருளும் அவங்க திருட்டத்தனமாக கடத்தி கொண்டு வரல. அவங்க இப்படி நடந்து போகிறாங்க, அங்கே இண்டிகேட் ஆகுது, கிங் 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 கிங்னு அடிக்குது. என்னடா அது, பையி அவங்களுடைய பார்சல்லாம் போது அதில் ஊரும் கொய்ய கொய்யன்னு அடிக்கல, இந்த அம்மா பொறுப்பாக கொய்ய மொய்யன்னு அடிக்குது. அந்த அம்மாவை ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயிற்றுக்குள்ளே தங்கம் வச்சுருக்குறாங்க. அம்மா ஆசையை பார்த்தீங்களா? ஏர்போர்ட்டில் போய் தப்பிக்க முடியுமா? எப்படி தப்பிக்க முடியும்? அங்கே எப்படி தப்பிச்சாங்க? அவங்க நாட்டு பொருள் விற்பனை ஆகுது, அங்கே கண்டுக்க மாட்டாங்க.
நம்ம ஊரில் வந்து அந்த நாட்டு பொருள் எங்கள் அனுமதி இல்லாமல் இப்போ எப்படி உள்ள வரலான்னு சொல்லி இங்கே விட மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்குரிய டேக்ஸ்லாம் கட்டி கிளியர் பண்ணி கொண்டு வரணும். திருட்டுத்தனமாக அப்படி இல்லாமல் இருக்குது தான் திருட்டு பொருள். அது பிடிச்சி போட்டுட்டாங்க அவங்கள. என்னம்மான்னு கேட்டால் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலான்னு தான் இப்படி செஞ்சு கொண்டு வந்தாங்கிறாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவு கம்மி, தங்கத்தோட விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைமையை பாருங்கள், ஆசை விட்டு வைக்கவே இல்லை. விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கும்போது கவனம் அதில் போகுது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு இந்த மொபைலுக்கு ஒரு கவர் ஒன்று வாங்கிறதுக்கு கடத்தலில் உள்ள ஒரு கடைக்கு போனேன். அங்கே உள்ள ஒரு தம்பி, தம்பி இதுக்கு இந்த மொபைலுக்கு ஒரு கவர் கொடுங்க தம்பின்னு கேட்டால், அண்ணா ஒரு நிமிஷம் உட்காருங்கண்ணே, முக்கியமான ஒரு தேடிட்டுருக்கேன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் அன்னைக்கு நடந்த சிசிடிவியில் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அவர் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா, கடைக்கு வந்த ஒரு நபர், அவருடைய செருப்பு புது செருப்பு, நல்ல விலை உயர்ந்த செருப்பு. வந்த நபர் வந்து பிஞ்சு போன செருப்பு அங்கே கிடக்குது, விலை உயர்ந்த செருப்பை போட்டு போயிட்டார். அப்போ இது செருப்பை காணுமே, இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க, வேறு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் வந்து இங்கே இங்கேயும் பார்க்குறாரு, கேமரா இருக்குது தெரியுது, கேமரா கரெக்டாக அவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அவருங்க கேமரா, உள்ளே கேமரா, வெளியே கேமரா, சைடு கேமரா, அங்கே கேமரா, இங்கே கேமரா. கேமரா அவருக்கு நேராக தான் இருக்குது. தான் செருப்பை கயிட்டு அப்படி ஓரத்தில் போட்டுட்டு அந்த செருப்பை போட்டுட்டு போயே போயிட்டார். யார்றாவன், யார்றான் வாங்குறாங்க தம்பி? அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காட்டுங்க தம்பின்னா, அவர் கூட வந்திருக்கிறவரு எனக்கு தெரிஞ்ச பையன். செருப்பு போட்டு பண்ணாலும் யாரும் தெரியாது, கூட வந்திருக்கிற பையன் எனக்கு தெரிஞ்ச பையன். டக்குன்னு ஃபோன் போட்டு கொடுத்து, தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுது தம்பி, ஏன் தம்பி எல்லாம் கெட்ட பழக்கம், அந்தமாரி பசங்கள்லாம் கூட அழிச்சு போவாங்க தம்பி அப்படின்னு சொன்னோடனே கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குறாங்க தம்பி, உங்கள் கூட வந்திருக்காங்க அந்த பையன், நம்ம அழகருடைய தம்பி கூட ஒரு பையன் வந்திருக்காரு. நான் அழகர் பிறந்த தம்பிக்கு ஃபோன் அடித்து அந்த பையனை கொண்டு வந்து செருப்பை கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் தம்பி, அதான் நல்ல பழக்கமாக அது, அந்த பையனெலாம் கூட அடிச்சுட்டு போகாதீங்க, கூட வர உங்களுக்கு தான் கெட்ட பேர், கூப்பிட்டு சொன்னோம். ஒரு செருப்பு மேலேயே இவ்வளவு ஆசை வருதுன்னா இவரை கொண்டு போய் ஒரு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு விட்டா, அங்கே இருக்கிற கிண்ணமே பொன்னினால் ஆனது கிண்ணம். இந்த மாதிரி இது புல்பிட்டு அங்கே கிருபாசனம் இருக்கும். கிருபாசனம் பலகையினால் செய்யப்பட்டு மேலே பொன் தகடுகளால் மூடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஆளை கொண்டு விட்டால் என்ன பண்ணுவான், ஒரு கத்தி எடுத்து அறுத்து அப்படியே இந்த பொன் தகட்டை அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் பேப்பர் சுற்றுறாங்களா, கடைசியாக இலையெல்லாம் எடுக்கிறப்ப சுற்றி எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி சுற்றிட்டு போயிடுவாங்க. உள்ள இருக்கிறது மரம், மேலே இருக்கிறது பொன் தகடு. பொன் தகடுன்னா நம்ம சகோதர சகோதரிகள்லாம் பயன்படுத்துகிற அந்த கோல்டை விட அது உயர்ந்தது. அப்படிப்பட்ட இடத்திலே மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால தான் என்னுடைய வேலைக்காரன் உண்மையுள்ளவன் சொல்கிறார். உண்மையுள்ள வேலைக்காரன், நம்மெல்லாம் கத்தருக்கு கத்தருக்காக வேலை செய்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள். அதில் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? வேலைக்காரியா கலெக்டர்ன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கத்தருக்கு போய் நீங்களும் கலெக்டராக இருக்க முடியுமா? ஐஏஎஸ் படித்து கலெக்டராக இருந்தாலும் அந்த மாவாட்டுறதுக்கு தான், சரி மாவட்டத்துக்கா, அந்த மாவட்டத்துக்கு தான் கலெக்டராக இருக்கலாம். கத்தருக்கு போய் நம்ம எப்படி கலெக்டராக இருக்க முடியும்? அப்புறம் அவர் கைட்டு கட்டுன்னு கட்டிடுவார். நீ எனக்கு கலெக்டரா, நீ நான் ஒன்றை கலெக்டராக்குனா நீ எனக்கு கலெக்டரா, நீ என் வேலைக்காரன், என் வேலைக்காரின்னு சொல்லுவார் கத்தர். அவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் இருந்த போதிலும் அந்த இடத்துல மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. கத்துடைய பிள்ளைகள், கத்தர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ மோசே உண்மை உள்ளவன் சொன்னது மோசையுடைய பெரியப்பா பையன் சொன்னாரா, சித்தப்பா பையன் சொன்னாரா, மாமனார் சொன்னாரா? கத்தரே சொல்லுகிறார். உங்களை குறித்து, என்னை குறித்து,
உண்மையுள்ளவர்கள் சொல்லி கர்த்தர் சொல்லணும். உண்மையுள்ளவன் என்று நம்பி நீர் பாட முடியுமா நம்மளால? அந்த வார்த்தையெல்லாம் பாட முடிகிறதா? நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணித்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மை காட்டிலும் நல்லவர்கள்லாம் இருக்கிற போதிலும் அவர்களை காட்டிலும் நம்மை கர்த்தர் ரட்சித்து தம்முடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். லலுவியா. நாம் சகல காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும். இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணுனாக்க, அடுத்தவங்களுடைய ஒரு குண்டூசு கூட என்கிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் உண்மைக்கு சுருக்கமாக சொல்லணும். அதுதான் ஒரு குண்டூசியே இருக்கக்கூடாதுனாக்கா மற்றது இருக்க முடியும், இருக்கலாமா? அதுதான் உண்மைக்கு அடையாளம். இதுக்கு உதாரணத்திற்கு நிறைய சொல்லலாம். இது ஒரு என்ன சொல்ற, ஒரு உணவுப் பொருளை வச்சுக்கிங்க, இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருளுங்க. டிஃபன் பாக்ஸை வச்சு கொடுக்குறாங்க, அது பிரியாணியோ சின்னானியோ சுலோ பாயசனோ ஏதோ உள்ள இருக்குது. நம்மக்கிட்டக்க கொடுத்து எங்க அப்படி போகிற வழியில் அவங்க கொஞ்சம் கொடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்க சொன்னாங்க, போகிற வழியில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. போகிற வழியில் கொஞ்சம் ஒரு மரத்தடி நின்று ஒரு வசனையும் காணும், அப்பா நடா அந்த வாசம் அடிக்குது. சும்மா கொஞ்சோண்டு சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிடுவோன்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணுறது, போகிற வழியில் கொடுக்கணுமே. நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சுப்பா. டப்பாவை நல்லா கழுவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் குஸ்கா கொடுங்க, டப்பாவில் போய் குஸ்கா வச்சாச்சு. 40-50 காசு கொடுத்து குஸ்கா வச்சு ஃபுல் பண்ணி அந்த அக்கா இருக்காங்களே உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, சரியாக போச்சு. அவங்க சாப்பிட்ருவாங்க குஸ்காவை, அவ்வளோதான். அந்த வேலையை ஒரு கத்துடைய பிள்ளை செய்யக்கூடாது. கொடுக்கறத அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும், அது என்னன்னே தெரியக்கூடாது. அதைத்தான் நான் முன்னாடி உதாரணம் சொன்னேன். தாவீது உரியாவை காலி பண்ணுறதுக்கு உரியா கையிலேயே என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுத்து கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அவன் உண்மை உள்ளவன், அவன் உத்தமம் உள்ளவன். ராஜா கொடுத்ததை தொடவே இல்லை, பிரிக்கவே இல்லை, அப்படியே கொண்டு போய் கொடுக்குறான். அவன் உண்மை இல்லாதவனாக இருந்திருந்தா அதை பிரித்து பார்த்து தாவீதை அங்கேயே காலி பண்ணிவிடுவான். நீ என்னையா காலி பண்ண சொல்கிற, எழுதியிருக்கிற நீ, நான் உன்னை காலி பண்ணுறேன் பாருன்னு சொல்லிச்சுவான், காலி பண்ணிட்டு போயிடுவான். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு நல்ல உதாரணம் பைபிளில் லூக்கா சுவிசேஷம் 19:8 19:8 அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன்ப்பா. நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கி, யாருக்கிட்டையாவது எதையாவது அநியாயமா வாங்கியிருந்தால் நாலு அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன், நான் நாலு பங்கு திரும்ப கொடுத்துட்றேன்ப்பா. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஒருத்தங்க வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடையாளம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த தவறுகளை என்ன செய்வாங்க, உணர்ந்து அதை சரிப்படுத்திக்குவாங்க. அதை தான் இங்கே சகையை சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு, மனம் திரும்பிட்டார். நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதில் நாலு பங்காக திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. என்கிட்ட இருக்கிற சொத்து நான் நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி தான் இதை சம்பாதிச்சிட்டேன். அவர் சொல்கிற வார்த்தை
உண்மையும் அதுதான். நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன்ப்பா, அதை அநியாயமா யார்ட்டு வாங்கியிருந்தேன்னா அது நாலு பங்கா திருப்பி கொடுத்துட்றேன். கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கார். நல்லா கவனிங்க, அவர் ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், ஒரு டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறாங்களா, அந்த கடையில் வேலை பார்க்குறோம், வேலை பார்த்துருவோம் வச்சுக்கிங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குறாரு, அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் வீட்டில் இருந்த ஒரு 10-15 பொருள் எடுத்துக்கொண்டு போய், அதாவது அந்த கடையில் வேலை பார்க்குறாரு, காலங்கள் ஓடுகிறது, அடுத்தடுத்து பல வேற இதை விட அதிக சம்பளம், அதிக சம்பளம், பல இடத்துக்கு மாறுவாங்கல்ல, அப்படி பல இடத்துக்கு மாறி போயிட்டார். அவர் இப்போ ரட்சிக்கப்பட்டார். எப்போவோ அந்த கடையில் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்தப்ப அங்கிருந்த பொருட்களை தெரியாமல் திருட்டு வந்திருக்கார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொருட்களை கொண்டு போய் ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கடையில் வேலை பார்த்தப்ப இதெல்லாம் உங்கள் கடையிலேருந்து நான் திருட்டு போன பொருள் அப்படின்னு திருப்பி கொண்டு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் திருப்பி கேட்டாராம், எப்பா நீ வேலை பார்த்து என்ன ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா. ஆமாங்க முதலாளி, அப்போ திருட்டு போனங்க, அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்தங்க. என்னப்பா அது எப்படி எடுத்துகிட்டு போயிட்ட ரைட்டு, அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேனா, அப்படி செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அதனால தான் திருப்பி கொடுக்க வந்தேங்க. அந்த முதலாளிக்கு பெரிய ஆச்சரியம். இதை பல முறை நான் இப்பன்னு பல ஆண்டுகளாக பல முறை எத்தனையோ முறை சொல்லலாம். உதாரணத்துக்கு சகைவி உதாரணமாக சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம், உங்களுக்கு முன்பு இருந்தவர்களும் கேட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சகை தான், நல்ல உதாரணம் சகை தான். தயவு செய்து கவனியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், சகல விதத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கத்தாதி கத்தர் சகல விதத்திலும் நம்மை உண்மை உள்ளவர்களாக காண்கிற கத்தர் உண்மையாக கத்த நம்மை உயர்த்தி வைப்பார். நான் வேறு வழி இல்லாமல் உதாரணத்தை சொல்கிறான், வேறு வழி இல்லை. எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். என்னுடைய திருமணத்தின் போது, இப்போ எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க நாங்கள் மொத்தம் என்னை சேர்த்து 6 பேர், 4 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. எல்லாருக்குமே அந்த திருமணத்தின் போது வந்த அந்த மொய் நோட்டு எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு நோட்டு மட்டும் கிடையாது. அது எங்கன்னு அப்போலேருந்தே கேட்டாச்சு, அப்போது இருந்தே சமாளிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. உண்மை என்னன்னாக்க, செலவை விட வருமானம் அதிகம், செலவை விட ஒரு வருமானம் அதிகம். ஒரு செலவும் கிடையாது, மண்டப செலவு சாப்பாட்டு செலவு அவ்வளோதான். மற்றபடி நான் சொல்லிவிட்டேன், அந்த 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 ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்னுடைய மேரேஜ் வச்சுக்க வேணாம், சிம்பிளாக முடிங்க. மற்ற ஃபார்மாலிட்டின்னு மற்றவங்களை வச்சுக்கிங்க, என்ன எனக்கு அதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸே வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் மண்டப செலவு சாப்பாடு செலவு அவ்வளோதான். ஒட்டுமொத்த பெரிய சபைகளே வந்தது, ஒட்டுமொத்த சபையே வந்துச்சு. அத்தனை சபையில் இருந்தால் அதெல்லாம் குடும்ப குடும்பமாக வந்தாங்க. நல்ல கத்துடி பிள்ளைங்களாம் எப்பவுமே செய்யறத நல்லது தான் செய்வாங்க. ஆமாம், 50 ரூபா கவரில் வச்சுப்பிட்டு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய மாட்டாங்க. 2 பேர் போகிறது சாப்பிட்டுட்டு 100 ரூபா. ஆ, கடையில் ஆளுக்கு 50 ரூபா சாப்பிடுவோம், அதேமாதிரி ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சாச்சு, அதுக்கு போகாமே இருந்துடலாம். அது கடையில் சாப்பிட்டு போக வேண்டியது. என்னுடைய திருமணத்தில் அப்படித்தான், நல்ல சர்ச்சை கூட்டம், உட்கார இடம் இல்லை, உட்கார இடம் இல்லாமல் சர்ச்சில் திருமணம் நடக்குது, உட்கார நிலமே எழுத்த மாதிரி மண்டபத்துக்கு போயிட்டாங்க நிறைய பேர். குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஏமாத்துறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யாரையும் ஏமாத்துறதில்லை.
நம்ம ஏமாறலாம், ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைனாக்க நாம் ஏமாறலாம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பாக்கெட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம், யாரோ நல்லா தெரிஞ்சு பாக்கெட் இருக்கிற ஒரு 2000 வச்சுருக்கீங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் 2000 பதில் உங்களுக்கு 20,000 கொடுப்பார், ஏமாந்த உங்களுக்கு. ஆனால் ஏமாற்றினவங்களுக்கு அதே மாதிரி 2000 பதில் 2000 ஏமாத்துனாங்களே, 20,000 கர்த்தர் ஏமாத்துவார். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு உதவி செய்கிறாங்களா நான் உதவி செய்வேன், உனக்கு ஒத்தாசையாக இருப்பான் நான் ஒத்தாசையாக இருப்பேன், உன்னை உபத்திரப்படுத்துவோம் நான் உபத்திரப்படுத்துவேன், உன்னை ஒதுக்கி வச்சானா நான் ஒதுக்கி வைப்பேன், உன்னை விரட்டுனாங்கன்னா நான் விரட்டுவேன், உன்னை ஏமாத்துறாங்கன்னா நான் ஏமாத்துவேன். அதுதான் அர்த்தம். அதனால் இழந்து போனவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. மோசே கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், சந்தேகமே கிடையாது. என் தாசனாகிய மோசே என்று கர்த்தர் மோசே குறித்து சொல்ல காரணம், முதலாவது கேட்டோம், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். என்னாகமா 12:3, 1, 2 கூட்டினா 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். என்னாகமம் 12:3, மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மோசே பூமியில் இருக்கிற எல்லாரை விட மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இந்த மோசே எல்லாரை காட்டிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்ததினாலே கர்த்தர் மோசே பார்த்து என்னுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்றதுல சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. ஒருத்தங்க பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா, பொறுமை உள்ளவங்க வேறு எந்த காரியத்தில் அவங்க ரொம்ப சிறந்த நபராக இருப்பார்களோ அது சோதிக்கப்படும் போது அதை இழக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களா, ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒரு உதாரணம். அந்த PhD பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்கும் பாருங்களேன், அவங்க ஒரு சோசியல் சம்மந்தப்பட்ட சில ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அவங்க ஒரு 4 சேர்ந்து அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. கோபமே வராத ஒரு மனிதரை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, கோபமே வராத ஒரு நபர்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு முனிவர் இருக்கார், அவருக்கு தான் கோபம் வரான்னு சொல்லுவாங்க எல்லோரும். அவரை போய் பார்த்து உட்கார்ந்து அவர்கிட்ட நம்ம பேசி அதையே ஒரு ப்ராஜெக்டாக நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சி அங்கே முனிவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த முனிவர்கிட்ட போய், ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். பேசுகிறதே எப்படி பேசுகிறாரு, அவ்வளோ சாந்தம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா உங்களுக்கு கோபமே வராதுங்களா? ஐயா வராது. என்ன பொறுமை, என்ன பொறுமை, என்ன சாந்தம், கொஞ்சம் கூட கோபம் வரலையா இருக்கு. சே, இந்த மாதிரியால் நம்ம பார்த்ததே இல்லை. ரெண்டாவது ஒரு ஆள் கேட்டாரான், ஐயா உண்மையிலே கோவராதுங்களா? ஐயா வராது. கொஞ்சம் எழுதுறாங்க. இந்த அம்மாதான் நம்ம நினச்சத விட ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. மூணாவது ஒரு ஆளுங்க, ஐயா நிஜமாகவே கோவம் வராதுங்களா? வராது.
நாலாவது ஒரு ஆள் ஐயா சத்தியமாக கோபம் வராதுங்களே ஐயா, வராது 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 விட்டு துலங்கடா, எனக்கு கோபம் வராதுடா. காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருந்தால் யாருக்கு தான் கோபம் வரும், எப்படி வரும்? வீட்டுக்குள்ளே உட்காந்தா தான் தெரியும். ஆமாம், வீட்டுக்குள்ளே அம்மா உட்காந்தாங்கன்னா மாமியார் வந்து என்னடி உட்காந்துருக்க அப்படிம்பாங்க. ம், எந்த மாமியார் தான் மருமகள் உட்கார விடுவாங்க? ம், படுத்து கிடக்கு பாரு தின்னுபுட்டு அப்படிம்பாங்க. அவங்க உடம்பு முடியாமல் படுத்துருப்பாங்க. மாமியாருக்கு நாத்தனாருக்கெலாம் என்ன தான் உடனே ஒரு வேலை கொடுக்கறது. ம், அரிசி உன் புருஷன்தான் வாங்கிட்டு வந்தான், அந்த பாரு அரிசியை பாரு, எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணு, இந்த கல்லெல்லாம் எடுத்து உன் புருஷன் மூஞ்சில் தூக்கேறி. அந்த மாதிரி மாமியெல்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நிறைய நாட்டில். மருமகளுக்குன்னா சனியம் உடம்பு படாத பாடு படுத்தது, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா அடுத்து இருக்கிற வேலை செய்கிறான்னா அது கூட அந்த சனியனுங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்களுக்கு வரும். காட்டுக்குள்ளே போய் தனியாக உட்காந்துக்கிட்டு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைங்க இல்லாமல் மனைவி இல்லாமல் உறவு இல்லாமல் உட்காந்துட்டு காட்டையும் செடியும் பார்த்துக்கிட்டு இருந்தால் யாருக்கு சண்டை வரப்போகுது? ஒரு சண்டையும் வராது, ஒரு கோபமும் வராது. நாலு பேர் போய் கேள்வி கிட்டதுக்கு இவ்வளோ கோபம் வந்துடுச்சே, 40 பேர் தெருக்குள்ளுற கேள்வி கிட்ட என்ன செய்வார்? அருவாள் தூக்கிட்டு ஹேய் எனக்கு கோபம் வராதுடா, வாங்கடா யாராவது கிட்ட எங்கள் கோபமாக வராதுடா அப்படின்னு சொல்லி நிற்பார் அவர். அப்போ குடும்பத்தில் மக்களோடு மக்களாக இருந்து பார்த்து தான் தெரியும் நம்முடைய நாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. ஆனால் மோசே மக்களோடு மக்களாக இருந்தவர் தான், எல்லாரை விட சாந்தமுள்ளவராக இருந்தார். அது சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சாந்த குணத்தை இழந்து விடாமல் காத்து கொள்றதுக்கு கர்த்தருட்ட கிருபை கேட்கணும். எல்லாருமே அப்படித்தான், நாம ஒரு பிரச்சனை இல்லாத வரைக்கும் நான் ரொம்ப நம்மளை விட பொறுமை சாந்தம் யாருமே கிடையாது. ஏதாவது ஒன்று வரும்போது தான் தெரியும். நான் பைபிள் கிளாஸ்லாம் பாடம் நடத்தும்போது சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாரும் நல்லவர்கள் தான். யாராவது கெட்டவர் இருந்தால் கை உயர்த்துங்க, நான் கெட்ட விசுவாசியும் பாச யாராக இருந்தால் கை தூக்குங்க. எல்லாருமே நல்லவர்கள் தான். எல்லாருமே நல்லவர்கள் தான், எந்த மாற்றமும் இல்லை. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க எல்லா சபைகள்லையுமே, உங்களன்னு வந்து உதாரணத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். அவ்வளோதான், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளும் எல்லா விசுவாசிகளும் நல்லவர்கள் தான். இது வந்து ஒரு பாம்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து பாம். அந்த பாம் வைக்கிறப்ப எப்போ வெடிக்கும்? அது எப்போ வெடிக்கும்? எந்த டைம் வெடிக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த டைம் தான் அது வெடிக்கும். அதுக்குமே நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் கொளுத்து விட்டாலும் சரி, அது வெடிக்காது. அதுக்கு டைம் வச்சுருக்காங்க, அந்த டைம் வர்றப்ப தான் வெடிக்கும், அது வரைக்கும் வெடிக்காது. எல்லா விசுவாசிகளும் ரொம்ப நல்லவங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் பாம். ஒவ்வொருத்தரும் யார்? டைம் பாம். அந்த டைம் வர்றப்ப தான் வெடிப்பாங்க. எப்போ? நம் கம்முன்னு இருப்பாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா. தம்பி நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? ஆமாம், அன்னைக்கு என்னது இந்த சொன்னீங்களே, இந்த மாதிரி பேசலாமா? நான் எப்போ சொன்ன? நான் என்ன சொன்னேன்? பாம் வெடிச்சு போச்சு. அந்த பாம்போட டைம் வர்றப்ப அந்த பாம் வெடிக்கும், அது வரைக்கும் அது வெடிக்காது. என்னங்க தம்பி, அன்னைக்கு வாலிபர் ஜபத்துக்கு உங்களை காணுமே, அப்போதான் வெடிக்கும். ஒரு கேள்வி கேட்கும்போது, அல்லது குறை சொல்லும்போது, அல்லது குற்றப்படுத்தும் போது, அப்போ தான் வெடிக்கும். தயவு செஞ்சு கவனிங்க, நம்மை பார்த்து மற்றவர்கள் குறை சொல்லும்போது, குற்றப்படுத்தும் போது, நம்ம எல்லாருமே கத்துட்டு அந்த கிருபை கேட்கணும். அந்த கிருபையை மட்டும் கேட்டு பெற்றுக்கொண்டு விட்டால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம வந்து குற்றப்படுத்துகிறாங்க யாராவது,
அந்த குற்றப்படுத்துவது உண்மைதான் என்று சொன்னால் சரிப்படுத்திக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ என் கிட்டக்க வந்து செல்வராஜ் பிரதர் ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, நான் வாங்கியிருக்கேன் கைமாத்து. பிரதர் 1000 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க பிரதர், ஒரு வாரத்தை தர்றேன். ஆ சரிங்கம்மா சார், இந்தாங்கம்மா சார் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு, பாஸ்டர் சுத்தமாக வேலையே இல்லைங்கம்பா சார், மழை பெய்யுது பாஸ்டர், வேலையே இல்லைங்க பாஸ்டர், இந்த 1000 ரூபா வாங்கினீங்களே இருக்குமா பாஸ்டர், தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ்டர், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பாஸ்டர். நான் எப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கினா 5 ரூபா தானே வாங்கினா அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க பாஸ்டர், 1000 ரூபா கொடுத்தோம் பாஸ்டர். இப்போ அவங்க அங்கே சொல்லி இங்கே சொல்லி நமக்கு என் காதுக்கு வருது 1000 ரூபா தான், எனக்கு ஞாபகம் இல்லாமல் மறந்துருக்கலாம், அதில் ஏமாத்துற மாதிரி வச்சுக்கிங்களேன், ஏதோ 2-ல் 1. இப்போ குற்றப்படுத்துகிறாங்க, 1000 ரூபா வாங்கிட்டு 500 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என் காதுக்கு வருது. அது உண்மையாக இருந்தால் நான் என்னை சரிப்படுத்திக்கணும். சரி 1000 ரூபா வாங்கிட்டு 500 ரூபான் சொல்லிவிட்டுமே, சரிப்படுத்திக்கணும். உண்மை இல்லையா வேணும்னு சொல்கிறாங்களா, சகிச்சுக்கணும். இதுதான் விஷயம். பொறுமை உள்ளவர்களுக்கு சாந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னா அதுக்கு இதுதான் வழி. நாம் சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வருகிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மை இல்லை வேண்டும் என்றே சொல்கிறாங்க, அதை சகித்து கொள்ள வேண்டும். இது இரண்டையும் நம்ம செஞ்சாக போதும் நம்ம சாந்தம் உள்ளவர்களாக கத்திற்காக வாழ முடியும். ஆமென். இது வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி யாருக்குமே. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா 50 பேர், 100 பேர், 1000 பேர், 100,000 பேர் இருக்கிற இடத்துல நான் பேசிடலாம். அந்த சூழ்நிலை எனக்கு வரும்போது தான் தெரியும் வழி. நிறைய பேர் அப்படி தான் ஊழியக்காரங்களே அப்படியே சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், ஆ ஊம்பாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா யார் மூலமாவது ஒரு குற்றம் வரும், யார் மூலமாவது அவங்க குற்றப்படுத்தி குறை சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ அவங்ககிட்ட ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக பேச மாட்டாங்க. ஆமாம், அவங்கக்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறோம். கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் மறுபடியும் நினைப்பு விட்டுக்கிறேன், சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மை இல்லை வேண்டுமென்றே குற்றப்படுத்துகிறார்களா, சகித்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். 12:1-2, 12:1-2, அந்த 1-2 சேர்த்தா 12:12. இந்த 12:1-2 இது வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார், கவனிச்சிக்கிங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த பெண்ணின் நிமித்தம் இப்போ மோசே என்ன பண்ணுறாங்க, அவங்க மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் பேச ஆரம்பிக்கிறாங்க, மோசே கூட பிறந்த ஆரோனும் மிரியாம் அண்ணனும் அக்காவும். மோசே கூட பிறந்த, நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து படித்து பாருங்கள், ஆரோன் அண்ணன் மிரியாம் அக்கா என்ன செய்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மோசேக்கு விரோதமாக இவர்கள் பேசுவதற்கு காரணம் மோசே அல்ல, மோசேனுடைய மனைவி, மோசேனுடைய மனைவி. நல்லா கவனிக்கணும், நிறைய குடும்பங்களில் திருமணம் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. 2 அக்கா 3 அக்கா 4 அக்கா நல்லா நல்லா பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, எல்லாம் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படித்தான். திருமணம் முடிந்தும் அந்த அன்பு ஐக்கியம் ஒற்றுமை குலையாமல் இருக்கணும். ஆமாம், 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கு ஒரு தாய் பிள்ளை, இந்த 2 பேருக்கு திருமணம் நடக்கும்போது வெவ்வேறு தாயுடைய பிள்ளைங்க தான் திருமணமாகி வர்றாங்க. நல்ல கத்துடைய பிள்ளைகளாக இருந்தால் அன்பாக ஐக்கியமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் குடும்பத்தில் நம்மால் எந்த ஒரு பிரிவினையும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி
நிறைய பேர் கவனம் உள்ளவர்களாக இருக்காங்க. ரட்சிக்கப்படாதவர்களே, நிறைய இடங்களில் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் தான் குழப்பமும் கோளாறும் பிரச்சனைகளும் நிறைய வருது. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னாக்கா எல்லாம் ஈகோ பிரச்சனை தான். அஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அந்த கடைசி மருமகம் கூட நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுன்னு ஆசைப்படும். ஆமாம், எல்லாருமே வந்து தான் பெரிய ஆள்னு காட்டணும்னு நினைக்கிறது. யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பிரச்சனையே வரும். பழைய காலத்து கலாச்சாரம்லாம் அப்படி கிடையாது. தன்னை விட மூத்தவர்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. தலையே கம்பவுண்ட் இருக்கும், வால் வால் கூட வாலை கூட நடாது. வால் நுனியில் ஒரு முடி இருக்கும்ல, அது கிடி 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 ஆடிக்கிட்டு இருக்கும். நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆளுன்னு வாழே ஆடாது. அந்த வால் நுனியில் இருக்கிற முடி கிட்டு கிட்டு ஆடும், நான் தான் பெரிய ஆள், ஏன்னா அந்த நாயோட வால் முடினான் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக ஆடிக்கிட்டு இருக்கும். தலை ஆடினாலும் சரி, வால் ஆடினாலும் சரி, அது கத்தருக்கு முன்னாடி அது கதைக்க ஆகாது. பெருமை உள்ள எல்லாருக்குமே கத்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு கத்தரிய பிள்ளை பெருமையோடு இருந்தால் அவங்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறான்னு அர்த்தம். கத்தர் எதிர்த்துனாரா என்ன பண்ணுவார், ஆப்ரேஷன் தான் பண்ணுவார் சரி பண்ணுறது. இப்போ மோசை நிமித்தம் அங்கே மோசை என்ன செய்யலை, மோசைக்கு விரோதமாக எழும்பலை. மோசையுடைய மனைவி நிமித்தம், மோசையுடைய மனைவி நிமித்தம் தான் அங்கே மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நிறைய இடங்களில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆம்பளை விட்டுருவாங்க, திருமணமாகி குடும்பத்திற்கு வந்திருக்கிற மருமகள் நிமித்தம் தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத வாக்குவாதங்களை, தேவையில்லாத உருவாக்குவாங்க. நல்லா கவனிங்க, எந்த குடும்பத்திலும், எந்த குடும்பத்திலும் கத்தரால் ஒரு திருமண காரியம் ஏற்படுத்தப்படுமேயானால் அங்கே என்ன வாக்குவாதம் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் கத்தர் சரிப்படுத்திடுவார். மனிதர்களால் ஏற்படுத்தப்படும் போது அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வளரத்தான் செய்யும், தொடரத்தான் செய்யும். எனவே திருமண காரியத்தில் மட்டும் கத்தோலி பிள்ளைகள் தயவு செய்து, ஏசப்பா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, உங்கள் சித்தப்படி நடக்கட்டும்ப்பா. நிறைய அப்பா அம்மாலாம் இருக்கீங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, தயவு செய்து நல்லா கவனிங்க. எனக்கு தெரியாதுப்பா, அதாவது நம்ம பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்கத்தான் செய்யணும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கு பாருங்கள், நல்ல பொண்ணுங்க, நல்ல குடும்பங்க, நம்ம பையனுக்கு பார்த்துருவோமா, இந்த பையனை பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளைங்க பார்த்துருவோமா அப்படின்னு பேசுகிறப்ப எல்லாம் ஓகே தான். பையனை விட பொண்ணுக்கு 8 வயசு கூட, அது ஒத்து வராதுப்பா, போயிடலாம், ஒதுங்கிக்கலாம். பெண்ணை விட பையனுக்கு 4 வயசு கம்மி, 5 வயசு கம்மி, இது போல் பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கிறது, தப்பு கிடையாது. சில பேர்லாம் அவர் எங்கே குடியிருப்பார்னு தெரியாமலேயே பொண்ணுலாம் கொடுத்துருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க ஒரு பாஸ்டர் சர்ச் நடத்துகிறாங்க, சின்னதாக ஒரு கீற்று கொட்டகை, ஒரு சின்னதாக ஒரு கீற்று கொட்டகை, ஒரு 10 அடி அகலம், 20 அடி நீளம், 20x10 கீற்று கொட்டகை. அந்த அதுதான் ஜபம் ஆறாறு நடக்கிற இடம். பின்னாடி ஒரு ஆள் உட்காந்து சமைக்கிற மாதிரி ஒரு இடம் பின்புறத்தில். இதுதான் அவர் அங்கே தான் தங்கியிருக்காரு, அங்கே தான் சாப்பிட்றாரு, அங்கே தான் ஊழியம் செய்கிறாரு, கீற்று கொட்டகை அவ்வளோதான். அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு பெண் வீட்டிலேருந்து வந்தாங்க. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, ஐயா கீற்று கொட்டையில் போய் உட்காந்துருக்கா இருந்தாலும் இவருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணனுடைய அண்ணன் ஒரு பாஸ்டர், அந்த பெண்ணுடைய அப்பா ஒரு ஸ்கூல் HM, அந்த பெண்ணுடைய அம்மா ஒரு ஸ்கூலில் டீச்சர், அவங்களுக்கு டவுனில் நல்ல
பெரிய சிட்டி, சிட்டியில் சென்னை போன்ற ஒரு சிட்டியில் சொந்த வீடு இருக்குது, சுகபோகமான வாழ்க்கை தான். ஆனால் கீர்த்திக்குட்டர் இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு தான் அவங்க அவங்க வீட்டு பொண்ணை கொடுத்தாங்க. கீர்த்திக்குட்டர் இருக்கிற அவருக்கு எல்லாரும் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, பொண்ணை கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்காங்க, கத்தரை உயர்த்தி தான் வச்சுருக்கார், ஒன்றும் குறைவிப்படலை. ஏன், என்ன காரணம், என்ன காரணங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், என்ன காரணம், குறைவிப்படாது. அவங்க கத்தரை தேடுறாங்க, எந்த நன்மையும் குறைவிப்படாது. அதை அறிந்தவங்க தைரியமாக கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்காங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்களாக எடுக்கிற முடிவை காட்டிலும் குடும்பத்தினர், அதாவது திருமண விஷயத்தில் குடும்பத்தினர், உறவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், திருமண காரியத்தில் குடும்பத்தினரால் உறவுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைபெறுகிற அந்த திருமணத்தில் அந்த குடும்பத்தினராலும் அந்த உறவினராலும் அவர்கள் புகழப்படுவார்கள். இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா, இந்த மாதிரி பையன் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி புகழப்படுவார்கள். ஆனால் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கத்தரால் ஏற்படுத்தப்பட்டு நடந்த இந்த திருமணத்தில் எந்த மனிதரும் அவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க, உயர்த்தி பேச மாட்டாங்க. பொண்ணா அது ஆளப்பாரு அப்படிம்பாங்க, மாப்பிள்ளை பாரு அப்படிம்பாங்க. கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கத்தரால் இணைக்கப்பட்டு நடக்கிற அப்படிப்பட்ட திருமணங்களில் இணைக்கப்பட்டவர்களை கத்தரே புகழ் பாட செய்வார், கத்தரே புகழ்ந்து பேசுவார். மனிதர்கள் புகழ்ந்து பேசணுமா, கத்தர் புகழ்ந்து பேசணுமா? நம்மளை மனிதர்கள் உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். உங்களை மனிதர்கள் பல விதங்களில் உங்களை ஒரு மாதிரி மனசு நோகும்படி, உள்ளம் சுக்குரூராக உடையும்படி பல விதமான வார்த்தைகள், பல விதமான செயல்கள் மூலம் உங்களை ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா கவலைப்படக்கூடாது. என்ன காரணம், கத்தர் அதற்கு மாறாக உங்களுக்காக ஏதோ செய்ய போகிறாருன்னு அர்த்தம். மனிதர்கள் உங்களை புகழ்ந்து கொண்டு, உங்களை உயர்த்தி கொண்டு, உங்களை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு, தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் தான் தூக்கிட்டு இருப்பாங்க? இந்த இருக்குது, இது வெயிட் எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்கும், தண்ணி இருக்குது, நான் அதை தூக்கி தலையில் வச்சுக்கணும், எவ்வளோ நேரம் தான் வச்சுட்டு இருக்க முடியும், நான் கை வலிக்காதா? முடிஞ்ச வரைக்கும் தூக்கி வச்சுட்டு இருக்கலாம், முடியாத பட்சத்தில் பொத்துன்னு கீழே போட்டு தூக்குணுரா உடஞ்சி. ஆமாம், அப்படி தான் மனிதர்களால் வரக்கூடிய புகழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு தான், அவங்க தூக்கி போட்டு ஒட்டைப்பாங்க ஒரு நாளைக்கு, அன்னைக்கு தான் நாத்தடிக்கும். எனவே மனிதருடைய புகழ்ச்சியை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இப்போ கவனிங்க, மோசே சாந்த குணம் உள்ளவர் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம். அது வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. இப்போ முறுமுறுத்து ரொம்ப மெரியாமோ ஆரோனும் அண்ணனும் அக்காவும் மோசேக்கு விரோதமாக ரொம்ப விரோதமாக பேசுகிறாங்க. கத்தர் என்ன பண்ணுறது, நீங்களா கொஞ்சம் வாசிங்களா, 5வது வசனம் வாசிங்க, 12:5. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார்கள். 8வது வசனம் ஒருத்தம் படிங்க, 8-10 இப்படி மாறி மாறி படிங்க. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிச்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மூண்டது, அவர் போய்விட்டார். அடுத்தது முடிஞ்சு போச்சா?
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை. மோசேக்கு விரோதமாக பேசினது யாரு? மோசேயுடைய அண்ணனும் அக்காவும். இப்ப கத்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பேசுறாரு. அப்பத்தான் என்னுடைய மோசையை வந்து அப்படிப்பட்டவன்லாம் இல்லை, நீ மோசையை பற்றிலாம் குறை சொல்லாத, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் வந்து தீர்க்க தரிசிகள்கிட்டலாம் என்ன செய்வேன், ஆறாம் வசனம் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசிக்கிட்ட நான் சொப்பனத்தின் மூலம் இப்படி தான் பேசுவேன். ஆனால் மோசைக்கிட்ட நான் முகமுகமாக என்ன செய்வேன், பேசுவேன். அவன் தேவ சாயலை காணக்கூடியவன். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கத்தர் கேட்குறாரு. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சி நின்றுருக்காங்க ரோட்டில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். ஒருத்தர் என்ன பண்ணாரா, பைத்தியம் பிடிச்சிட்டு அவங்க அம்மா நல்ல ஒரு கத்துடைய பிள்ளை ஊழியக்காரங்கள்ட்ட வந்து, ஐயா என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா, ரொம்ப நாளாக அப்படி இருக்கான் ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழுவுறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊழியக்காரருக்கு. ஊழியக்காரர் உடனே இந்த பிள்ளைக்காக நல்லா ஜெபிக்கணும், இந்த அம்மா பாவம் ரொம்ப அழுவுறாங்க, ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க, அந்த குடும்பமே வேதனையில் இருக்குதுன்னு சொல்லி உபவாசம் வந்து ஜெபிக்கிறார். கத்த சொல்கிறேன் உபவாசம் இருக்காதுன்னு சொல்கிறார். இல்லைங்க ஏசப்பா, நீ எப்படியாவது அற்புதம் செய்யணும்ப்பா, ஜெபிக்கிறார். கத்த சொன்னாராம், அவன் உனக்கு விரோதமாக பேசினவன், அதுக்காக நாங்கள் கொடுத்த தண்டனை. நீ ஜெபம் பண்ணுறதுனா நான் மாற்ற முடியாது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசின செயல்பட்ட எத்தனையோ பேர் பூமியிலே எல்லா உயிரோட, அதெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது. நிறைய நானே சொல்லலாம் ஏகப்பட்டது. ஒருத்தர் சொன்னார், என்னைக்கு இருந்தாலும் என் கையால் தந்தால் உன் உயிர் போகும் அப்படின்னு சொன்னார். கொத்தாளத்தில் தான், சிங்கப்பூரில் இல்லை. 10 நாளுக்கு மேலே ஒரு உயிரோடு இல்லை. அவர் சொல்லி 20 வருஷம் ஆகுது, அவரும் இல்லை, 10 நாள் தான் இருந்தார். நிறைய சொல்லலாம், அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறான். அதான் சொல்கிறனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு கத்தர் யோசுவா கிட்ட சொன்னார். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஊழியனா என்னன்னு தெரியாமே வந்தேன். அந்த நாட்களில் கத்தர் பேசின வார்த்தை இது, அப்பா யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்கப்பா அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய சொல்லலாம், அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் கத்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எல்லாவற்றையும் கத்தர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்ததும் மோசே, நம்ம அடுத்ததை தான் பார்க்க போகிறோம். மோசே என்ன பண்ணுறது தெரியுங்களா, 13ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மோசேக்கு விரோதமாக தான் இந்த அம்மா பேசினாங்க, அதை பொறுத்துக்காம தான் கத்தர் தண்டனை கொடுக்குறாரு. அந்த தண்டனையை மோசேயினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்ம அடுத்த வாரம் அதான் பார்க்க போகிறோம். அந்த தண்டனை இப்போ மாம்சத்தில் உள்ளவங்களாம் என்னை பற்றி பேசினேல நல்ல அனுபவி, என்னை குறை சொன்னியில் நல்ல அனுபவி, என்னை குற்றப்படுத்தினியில் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். தெரிஞ்சுக்கிங்க, கத்தர் அப்படியே செய்வார், பயமுறுத்துது. ஆனால் மோசே கத்தர்கிட்ட கெஞ்சுறாரு, யா குணமாக்குங்க கர்த்தாவே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சில மரணங்கள் ஏற்பட்ட போது நான்கிட்ட அழுதுருக்கேன், எஸ்ப்பா இது என்னங்கப்பா, அது இப்படி சில மரணங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி கத்தர்கிட்ட செபிக்கிறப்ப கத்தர் அப்போ தான் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைனா என்ன அர்த்தம், நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் உன்னை யார் எதிர்த்து நின்னாலும் அவர்கள் உயிரோடு இருப்பதில்லை, ஆடி போயிட்டான். இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி மரணத்தை தான் அனுமதிக்கிறார் கர்த்தர். பல இடங்களில் நான் பார்த்துருக்குறேன்.
பல இடங்களில் கத்துரி பிள்ளைகளாகிய நாம் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அதையெல்லாம் பொறுத்து கொள்ளுகிற சகித்து கொள்ளுகிற நபர்களாக வாழ்ந்து காண்பிக்க கத்துட்ட கிருபை கேட்போம். கத்து நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். ஆமென். கண்களை மூடுவோம். கத்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே என்று கத்தர் மோசே என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்ல காரணம் என்ன? மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கிறதா? சாக்குப்போக்குகளை சொன்னதெல்லாம் உண்டல்லவா? சமாளித்து பேசினது உண்டல்லவா? இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு சின்ன குண்டூசி கூட என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் கிட்டே இருக்கக்கூடாது. அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதில் கவனமாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவராக இருந்தார் மோசே. மோசே நிமித்தம் அவர்கள் விரோதமாக எழும்பவில்லை. மோசேயினுடைய மனைவி நிமித்தம் விரோதமாக எழும்பினார்கள் உடன் பிறந்தவர்கள். உங்க மனைவி நிமித்தம், உங்களுடைய கணவர் நிமித்தம், உங்கள் பிள்ளை நிமித்தம், உங்கள் பெற்றோர் நிமித்தம் உங்களிடத்தில் விரோதமாக நடந்து கொள்கிறார்களா? கத்தட்ட கிருபை கேளுங்க. அதெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய கிருபையை கேளுங்கள். எனக்கு விரோதமாக யார் பேசினாலும் யார் எழும்பினாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய பொறுத்து கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்கண்டவரே. அவர்கள் சொல்கிற குற்றம் என்னிடத்தில் இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாங்க. குற்றம் இல்லாமல் என்னை குற்றப்படுத்தினால் அதை சகித்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க. கேட்போமா? நம்மிடத்தில் உள்ள நாம் செய்த ஒரு குற்றத்தை ஒரு தவறை மற்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுட்டி காண்பிக்கும் போது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே பேசுகிறார்கள் என்று நாம் கேள்விப்படும் போது அப்படிப்பட்ட அந்த நபர் அவர்களை பார்க்கும்போது அவர்களிடத்தில் எப்போதும் போல பேசுகிறோமா, பழகுகிறோமா? முன்பு அன்பு செலுத்தினது போல இப்போதும் அன்பு செலுத்துகிறோமா? எனக்கு விரோதமாக எப்படியெல்லாம் பேசிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இந்த சகோதரர், இந்த சகோதரி எனக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்காங்க, அதனால் நான் அவங்கள்ட்ட ஒதுங்கி தான் நிற்பேன். அவங்கள்ட்ட நான் முன்ன மாதிரி எந்த உதவியும் எந்த அன்பு எந்த ஒரு முன்பு போன்ற நிலைமையில் நான் இருக்க மாட்டேன் என்று இருக்கிறோமா? மோசைக்கு விரோதமாக பேசின போதும் மோசை அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சாந்த குணம் மனிதனாய் இருந்ததை பார்க்கிறோம். எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கத்தனைக்கு ஜோ முணுமா? ஒப்பு கொடுப்போமா? நெடுமுழங்கால் நின்று இந்த நாளிலே கத்தர் என்ன பேசினார், கத்தர் பேசின வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், உமக்கென்று வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன், உம்மையே பிரியப்படுத்த விட்டு கொடுக்கின்றேன்.
உமக்கென்று வாழ்ந்திட அர்ப்பணிக்கின்றேன், உம்மையே பிரியப்படுத்த விட்டு கொடுக்கின்றேன். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடணும், இவன் சாதித்தான் என்று நீர் சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நேராக நம்ம விட்டு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? மோசேயை போன்ற உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? மோசேயை போன்ற சாந்த குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எசப்பா, என்னையும் மோசையை போல் உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றுங்கப்பா. என்னையும் மோசையை போல சாந்த குணம் உள்ளவனாக சாந்த குணம் உள்ளவளாக மாற்றுங்க ஐயா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ரபாபா ஷரபரிபக்கமாரதுலபரிபிகரதுலபா. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதனால் நீர் இடைப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நேராக வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் இருக்கும்படி அவர்கள் கர்த்தாவே அர்ப்பணித்த அந்த வார்த்தையை மனதில் பதிய வைத்து அப்படியே வாழ்வதற்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கர்த்தனர் அளவில்லாமல் கொடுக்கும்படி உனக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அனுநமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.